வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நேற்று போட்டிருந்த ஸ்டடிஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி இன்னைக்கு நான் பேச போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நேற்று கேட்ட மாதிரி இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். அம்மா அப்பா ஏன் உங்களை படிப்படின்னு சொல்கிறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சுப்போம் எவ்வளோ பேர் என்னென்ன யோசிக்கிறீங்கன்னு. எனக்கு என்ன தெரியுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட வயசு பசங்களும் சரி, சின்ன பசங்களும் சரி, எனக்கு இங்கே போகணும், அங்கே போகணும், எனக்கு இந்த இது வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாட்ட கேட்கும் போது அம்மா அப்பா அதை செய்யும் போது நம்மளால ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஆனால் அம்மா அப்பா படிமா படிப்பா அப்படின்னு சொல்லும்போது மட்டும் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியலல்ல, கோவம் வருதுல்ல. ஏன் அம்மா அப்பாவை படிக்க வைக்க வசதி இல்லாமல் அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டனால நம்ம அம்மா அப்பா குப்பாளுற வேலை, செங்கல் தூக்குற வேலை, வீட்டு வேலை, கொத்தனார் வேலை, அந்த மாதிரி நிறைய வேலை பார்த்து கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு நம்மளை வளர்க்குறாங்க. அதை பற்றி நம்ம என்னைக்காவது நினச்சி கஷ்டப்பட்டுருக்கோமா? இதுக்கெல்லாம் பதில் படிப்பு எவ்வளோ முக்கியம் பார்த்துடலாமா? நம்ம அம்மா அப்பா காலத்தில் அவங்கள படிக்க வைக்க முடியாதனால தான் நம்ம அம்மா அப்பா இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதே கஷ்டத்தை நம்ம பட்டுறக்கூடாதுன்றனால தான் நம்ம அம்மா அப்பா நம்மளை படின்னு சொல்கிறாங்க. நம்ம படித்தோன்னா அந்த பெருமையை நம்ம அம்மா அப்பாவுக்கும் சேர்க்கலாம், நம்மளும் பெருமைப்பட்டுக்கலாம். பொண்ணும் சரி பசங்களும் சரி, எல்லாரோட வாழ்க்கையும் நம்ம நினைக்கிற மாதிரி பெர்ஃபெக்டாக அமைஞ்சிடறது கிடையாது. சில பேருக்கு நல்லா இருக்கும், சில பேருக்கு கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு நமக்கு தேவை படிப்பு. படிப்பு இருந்தால் நம்ம கிட்ட நிறைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க. விதை விதைத்தவன் அறுவடைப்பான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாமி, நம்மளை படித்த சாமி அவர் ஒரு வழி எழுதி வச்சிருப்பாரு. ஆனால் அதை நம்ம சரிப்படுத்தி கொண்டு போகிறது நம்ம கையில் தான் இருக்கு. முயற்சி பண்ணாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. எல்லாரும் எங்க அம்மா அப்பா இருக்காங்க, எங்க அம்மா அப்பா பாத்துப்பாங்க, எனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தப்பு. ஒரு வயசு வரைக்கும் தான் நம்ம அம்மா அப்பா நம்மளை பாத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் அவங்கள பாத்துக்கணும். நம்மளே நம்ம அம்மா அப்பா பாத்துட்டு இருந்தா அவங்க எனக்கு ரெஸ்ட் எடுப்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டுட்டேதான் இருக்கணும். இதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் எப்படி வைக்கணும்? நம்ம முத படிக்கணும். படிச்சா எங்க வேணா போகலாம், எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம். அந்த சம்பாத்தியத்தை வச்சு நம்ம அம்மா அப்பாவை ராஜா ராணி மாதிரி கால் போட்டு நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி பாத்துக்கலாம். யார்கிட்டயும் கையை நிற்க வேண்டிய அவசியம் இல்ல. எங்க போனாலும் பாடுறா உங்க பிள்ளை எப்படி படிக்க வச்சிட்டீங்க அப்படின்ற பெருமை தான் ரொம்ப முக்கியம். நம்ம சம்பாதிச்சு கொடுக்கலன்னா கூட பிரச்சனை இல்லை. இப்படி படிச்சு புகழ் சேர்த்து கொடுத்தாலே நம்ம அம்மா அப்பாவுக்கு கொடுக்குற பெரிய சொத்து. படிச்சீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களை சுத்தி இருக்க எல்லாரும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. முத உங்களை நீங்களே ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஸோ படிப்பு எவ்வளோ முக்கியன்றது இப்போயாவது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா என்னென்ன வீடியோ வேணுன்றத கமெண்ட்ல மறக்காம பண்ணுங்க. புரிஞ்சுக்கோங்க, பொழைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.